மகரராசன்பர்களே சுபமான நாள். சில காரியங்கள்ல நம்ம மனசுல வெச்சின்னு அந்த காரியம் நடக்கணும் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு நிச்சயம் நடக்கும். கவலையப்பட வேண்டாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில நமக்காக சொல்லி கொடுத்தவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்காக ஒரு அறிவுரை சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும்போது ச்சே அவ அன்னைக்கே சொன்னா பாரு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தா பாரு. எப்படிதான் இந்த உலகத்தை வாழ்ந்து இருந்து இத்தனை பண்ணியிருக்கா. நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் சமாளிக்க முடியலையேங்கிற எண்ணங்கள்லாம் பெரியவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். என்றைக்குமே அவள் சொல்கிறத ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்க வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொட்காசு கொடுத்தா எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அதனால் இப்போ புரியாத அந்த காலகட்டம் வரும்போது புரியும். அதனால் பெரியவங்களுடைய வார்த்தைகளும் அவங்க இருக்கும் பொழுது அவளை பத்திரமாக பார்த்துக்கிறது அவள் கூட மாட இருந்துக்கிறது நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இடம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.